தந்தை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிறந்த ஒரு பாடகர், அதிலும் கிறித்துவ பாடல்களை மிக உணர்ந்து பாடக்கூடிய ஒரு தம்பி வேளாங்கண்ணி என்ற கனிராசா அவர்களை சந்திக்கிறோம். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் ஐயா. நலமாக இருக்கீங்களா? நலமாக இருக்கேன். நீங்கள் நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா கனி? நீங்கள் அந்த துறையை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன? நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். எங்கள் அப்பா அம்மா அம்மா வந்து சர்ச்சில் பாடுவாங்க, அப்பா பாடியிருக்காங்க என்று சொல்லியிருக்காங்க. நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் ஊர் சிவகங்கை மாவட்டம் பகைக்கஞ்சான்னு ஒரு கிராமம், பகைக்கஞ்சான்னு கிராமம், எங்கள் ஊர் தான் பங்குங்கய்யா. முதல்ல சூரானம்னு ஒரு பங்கு இருந்தது நான் சின்ன வயசில் இருக்கும்போது, அதுக்கப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள் ஊர் தான் பங்கு. அங்கே வந்து என்னோடய திறமையை பாடு, நான் சின்ன பள்ளிக்கூடத்துலேயே சூரானந்தம் உங்கள் பங்கு, சூரானந்தம் முதல்ல பங்கு இருந்துச்சுங்க. அப்புறமா இப்போ சிறுபான்மை ஆணையர் ஜோஹரின் ஃபாதர் வந்து சூரானந்தம். சரி சரி சரிங்க. அப்புறம் எங்கள் ஊர் பங்கு ஆயிடுச்சு, சிவகங்கை மாவட்டம் இது இப்போ பகைக்கஞ்சான் எங்கள் ஊர் பங்கு. அப்போ நான் பள்ளிக்கூடத்துலேயே பாடுவேன், அது தனித்திறனில் நான் பாடகராக இருப்பேன். வேறு யாரும் அந்த மாதிரி இல்லை நான் எங்கள் ஊரில். எங்கள் ஊர் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் பாட்டுனா கனி தான் பாடுவாங்க. வேளாங்கண்ணி என் பேர் கனின்னு கூப்பிட்டனால அது அம்மா சின்ன வயசில் கனிராசா அப்படி கூப்பிடுவாங்க, அதே ஒரு பேர் ஆயிடுச்சு. அப்போ கோயிலில் பாடுறது தேவாலயங்களில் அங்கே முறைப்படியாக சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள், முறைப்படி சொல்லிக் கொடுக்கப்போ ஆள் இல்லைங்க. அப்போ எனக்கு அந்த விஷயமும் தெரியாது முறைப்படி. ஆனால் கேள்வி ஞானத்திலேயே நல்லா பாடுறேன்னு சொல்லி எல்லாருமே அங்கே ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு வர சில ஊர்லேருந்து வர்ற ஃபாதர்ஸ்லாம் பாராட்டுவாங்க, குரல் அந்த பையனுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பாடுறேன் அப்படின்ட்டு எல்லாருமே ஊக்கப்படுத்தினாங்க. அப்போ அந்த பள்ளிக்கூடத்துலாம் கேட்பாங்கல்ல, பெரிய பிள்ளைங்க நீ என்ன ஆகணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்களாக கேட்பாங்க. அது அப்போவே எனக்கு நல்ல நினைவு இருக்குது, நான் வந்து பாடகனான்னு தான் சொல்லியிருக்கேன். அப்படி வந்ததுதாங்க இளம் வயதுலேயே நீங்கள் பாடகன்னு முடிவு? பாடகனா? ஆமாம், பள்ளிக்கூடத்துலேயே பொழுதுபோக்குன்னு என்னை தான் பாட சொல்லி கேட்பாங்க எல்லா. அதற்கு பிறகு ஏதாவது மேடைகளில் ஏறிய அனுபவம்? பாடியிருக்காங்க. என்னென்ன? மதுரையில் ஐடிஐ படித்தேன். ஐடிஐ படிக்கும்போது அங்கே பக்கத்தில் ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடந்தது, காவலர் குடியிருப்பில் வெள்ளை ரோஜான்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி. அப்போ அங்கே ஒரு பாட்டு கேட்டு வாய்ப்பு கேட்டு பாட சொன்னாங்க எல்லாரும். நீங்களே வாய்ப்பு கேட்டீங்களா? அங்கே உள்ள என் கூட இருக்கிற நண்பர்கள்லாம் சேர்த்து நல்லா பாடுவாங்க, எனக்காக நல்லா பாடுவார்னு சொல்லி வாய்ப்பு கேட்டாங்க. அப்போ அவங்களே சொன்னாங்க நல்லா பாடுறீங்க, முயற்சி பண்ணுங்கள், நிறையா பாட்டு நீங்கள் பாடலான்னு. அப்போ பெரிய ஆர்வமாக இருந்துச்சு. அப்போ ஐடிஐ படிச்சுட்டு அங்கே எனக்கு வாத்தியார் வேலை கிடச்சிதுங்க. ஆனால் அதை விட்டுட்டு நான் பாடகனான்ட்டு கோயம்புத்தூர் வந்துட்டேன். அங்கே கொஞ்ச நாள் ஆர்கெஸ்ட்ராவில் பாடியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் சென்னை பயணம். சென்னைக்கு வந்து முதல் முதலாக எங்கே பாடினீங்க? நம்ம அந்த கோலங்கல் ஷியாம்னு ஒரு நடிகர், அவர் வந்து பிளே பாய்ஸ்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சிருந்தார். சரி சரி. அவர்கிட்ட தான் சேவியர் அண்ணன் சொல்லி ஒருத்தர், கிட்டார் சேவியரும் ஜெய்கின்னு சொல்லி ஜெய்கி, ரெண்டு பேரும் பேஸ் கிட்டார். இவங்க ரெண்டு பேருமே என்னை சேர்த்து விட்டாங்க. அங்கே ஒரு ரெண்டு வருஷம் அவங்கள்ட்ட பாடினேன். சரி சரி. அங்கேருந்தே திரையில் பாடணும் அப்படின்ட்டு அம்மாப்பட்டி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஐயா இருந்தாங்க. அப்போ முறைப்படி கற்றுக்குவோம். அவங்க தான் தேவா சார், தேவா சாரோட குருநாதன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கள்ட்ட சரி முறைப்படி கற்றுக்குன்னு சொல்லி கீபோர்டு சேவியர் ஒருத்தர் அண்ணன் இருக்காங்க, அவங்க சொன்னாங்க நீ கொஞ்சம் பேசி கற்றுக்க. அவர் திறமையான ஒரு ரொம்ப திறமையானவருங்க. ஆமாம், நாதஸ்வரத்திலாம் கீபோர்ட்லேயே வாசிக்கக்கூடிய ஒரு திறமையானவருங்க. அப்போ அவர் சொல்லி தான் போய் படித்தேன். அம்மாப்பட்டி கிருஷ்ணமூர்த்திகிட்ட கொஞ்சம் பேசிக் படித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல்நிலை எனக்கு கொஞ்சம் தொண்டையில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போய் இருக்கும்போது சுனாமி வந்துச்சுங்க 2004. அப்போ சுனாமி வந்த புதுசில் ஐடியில் நான் வேலை பார்த்தனால இந்த மெக்கானிக் படிச்சுருக்கேன். அப்போ அமல்ராஜன் ஒரு ஃபாதருங்க நாகப்பட்டினத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீ வந்து உன்னால் வர முடியுமா? இப்போ எனக்கு சிலிருக்குது அந்த விஷயமே. என்ன சுனாமி அடுத்த நாள் இந்த மாதிரி இந்த ஸ்டீமர் நாகப்பட்டினத்தை கூப்பிட்றாங்க. சாபின்னு சொல்லி ஒரு அமைப்புங்க, சவுத் ஆசியன் பீப்புள் இனிஷியேட்டிவ்னு சொல்லி ஒரு அமைப்பு, அமெரிக்காவில் வெளிநாட்டிலேருந்து வந்த அமைப்பு. அதில் வந்து இந்த மெக்கானிக் நீ படித்ததுனால இந்த ஸ்டீமர் எல்லாம் உடஞ்சதெல்லாம் நீ ரெடி பண்ண முடியுமா, அந்த இதில் நீ வர முடியுமான்னு கேட்டாங்க. நமக்கு பெரிய அந்த மாதிரி ஒரு பொது தொண்டில் பெரிய ஆர்வம் அப்போலேருந்தே. உடனே கிளம்பிட்டேன். அம்மாலாம் வேணான்னு சொன்னாங்க, இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேங்க. அப்போ அங்கே போய் அந்த அமல்ராஜ் அந்த குரூப்பில் போய் இருந்து அந்த மீனவர்களுக்கான பெரிய உதவி பண்ணி, அப்போ அந்த அப்பா அம்மா இழந்த நிறைய குழந்தைங்க இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு முகாம் மாதிரி காரைக்காலில் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தேன், என்னோடய திறமை என்னென்ன இருக்கோ அதை நான் அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்தேன். அவங்களோட அந்த மனநிலையை மாற்றுறது அது. அங்கேருந்து நான் மாறுபட்டு வரும்போது பெரிய ரொம்ப என்னை பிரிஞ்சு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்தளவுக்கு நான் இருந்தேன் ஒரு சகோதரனா. இந்த நிறைய போட்டோட அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னீங்க, எத்தனை எவ்வளோ எத்தனை? மொத்தம் 30 போட்டு நானே சரி பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு நானும் என்னுடைய நண்பர்களும் ஐடிஐ படித்த நண்பர்களும் சேர்ந்து தனியாக, அது ஒரு பெரிய பாராட்டு கிடைச்சது எனக்கு. அதற்கு பிறகு மறுபடியும் சென்னைக்கு வந்து சென்னைக்கு வந்து அதாவது ஸ்டுடியோவில் ஒளிப்பதிவு கூடங்களில் பாடிய முதல் அனுபவம். ஆமாம், எனக்கு நீங்கள் தான் முதல்ல எனக்கு வாய்ப்பே கொடுத்தீங்க. அது நல்லா ஞாபகம் இருக்குது.
முதல்ல நம்ம இறை பாடல்கள் தான் நான் பாடினேன். அதுக்கப்புறம் சினிமாவில் பாடணும்னு சொல்லி வாய்ப்பு கேட்டு நிறைய வாய்ப்பு கிடைச்சி ஒரு ஒரு சில படங்கள் பாடியிருக்கேன். பெரிய அளவில் பாடல் இன்னும் புகழ் பெறல, இன்னும் புகழ் பெறல. அந்த மாதிரி அந்த மாதிரி பாடல்கள் கிடைக்கணும்னு நம்ம ஆமாங்க. இன்னொன்று, திரைத்துறையில் புகழ் பெற்ற இயக்குனர் சிலர் இந்த மாதிரிலாம் உங்களுடைய உறவினர்களாக இருக்கும்போது அவங்களையெல்லாம் நீங்கள் ஏன் போய் பார்க்கலை? இல்லை இருக்காங்க, இப்போ அவங்களுடைய இது மாறிடுச்சுங்க, இப்போ அவங்க தடங்கள் மாறிடுச்சு. அதனால் நான் அதை விட்டு கொஞ்சம் தனித்துவமாக என்னோடய அடையாளம் தெரியணுன்றக்காண்டி நான் தனியாக இருக்கேன். வேறு இயக்குனர்களை தனியாக போய் சந்தித்த அனுபவம் இருக்குங்க. புயலா, முத படம் புயலா கிளம்பி வரும்னு சொல்லி ஒரு படத்தில் எனக்கு ரெண்டு பாட்டு கொடுத்தாரு ஆறுமுகம்னு சொல்லி. ஆறுமுகம்னு ஒரு இயக்குனருங்க, அவர் பாலுமந்திரஸோட உதவியாளர். அந்த படத்தில் ஒரு ரெண்டு பாட்டு பாடினேன், படம் பெருசாக வெற்றி அடையில. அதுக்கப்புறம் இப்போ யாவரும் வல்லவரின்னு சொல்லி ஒரு படம், சமுத்திரக்கண்ணன் நடித்த ஒரு படம். அதில் ஒரு ரீரெக்கார்டிங்கில் ஒரு பாட்டு ஒன்று வந்தது, என்னோடய குரலும் வரும் அதில். அப்புறம் இப்போ வந்து செம்பியம் மாதேவின்னு ஒரு படங்க, அது வந்து லோக பத்மநாதன் ஒரு இசையமைக்கிறாரு. அவருடைய அடுத்த படங்கள்லேயும் ஒரு பாட்டு, நல்ல பாட்டு ஒரு பாடியிருக்கேன். நம்ம அதாவது ஆண்டவருடைய பாட்டுகள் இல்லை மாலா பாடல்கள்லாம் நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன். ஆமாம், முதல் பாடல் வந்து அது ஞாபகம் இருக்கா? முதல் பாடல் பாடியிருக்கேன். எனக்கு அப்போ என்ன சொல்கிறது, அப்போல்லாம் அந்த எப்படி எதில் இந்த ஊடகங்கள் இல்லாதனால எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. ஆனால் வேளாங்கண்ணிக்கே ஒரு பாட்டு பாடியிருக்கேங்க, அது ஒரு பாட்டு இருக்குது. இப்போ சமீபத்தில் நீங்கள் சொல்லி எனக்கு பன்னீர்செல்வம் ஃபாதர் சொன்ன ஒரு ரெண்டு மூணு பாடல்கள் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கிறோம். மாதா பாட்டு ஃபாதர் பன்னீர்செல்வம் உங்கள் குரலுக்கு ரொம்ப ஆமாம் பேசும்போதுமே சொன்னாங்க ரொம்ப. அது அந்த பாடல் ஒரு பாட்டு, இப்போ சமீபத்தில் ஒரு பாட்டு ஒன்று, அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன ஒரு பாட்டு இருக்கு, மகளே கலங்காதே மகனே கலங்காதே மகளே கலங்காதே மகனே கலங்காதே நீ என்னை மறந்த போதும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்ட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டு ரொம்ப அழகான ஒரு மெலடி எனக்கு கிடைச்சிது. அப்போ இப்போ வந்து மாதா பாட்டு ஒன்று, இப்போ அதுக்கப்புறம் அந்த அந்த பாட்டு கேட்டு எனக்கு குரல் பிடிச்சி அவங்க கேட்டாங்க எனக்கு ஒரு பாட்டு. ஆமாம், ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. யாரிவளோ யாரிவளோ வைகரை போல் எழுந்து வரும் யாரிவள் அப்படின்னு ஒரு பாட்டுங்க, ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. மனதை உருக்கிறாங்க மகிழ்ச்சி. அது இல்லாமல் நம்ம சரவணன் கணேஷ் இவங்கெல்லாம் இசையமைச்சு அதில் பாடி, அது நிறைய பாடியிருக்காங்க. நிறைய பாடல் இருக்கு, உடனே எனக்கு நினைவில் வர மாட்டேங்குது. இப்போ உங்கள் பாடல்களை உங்கள் நீங்கள் உங்கள் குரலை கேட்டு பாராட்டப்பட்ட தருணங்கள். ஆமாங்க, நிறைய நிறைய பாராட்டி ஒன்று ரெண்டு சொல்லுங்கள். பாராட்டியிருக்காங்க. கோயம்புத்தூரில் இருக்கும்போது பட்டாம்பூச்சிகள்னு சொல்லி ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்குது, அவங்க வந்து பாட்டு குயில்கள்னு நிகழ்ச்சி நடத்துனாங்க திருப்பூரில். அதில் வந்து மொத்தம் 600 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் முதல் பரிசு நான் அந்த பாட்டு குயில்கள். இதில் அந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகளில் முதல் பரிசு கிடைக்கு என்னை பெரிய ஊக்கப்படுத்துச்சு. அதனால நமக்கு பாட்டு தான் அப்படின்ட்டு அதை விட்டு வேற எதுவும். இப்போ இந்த துறைக்கு, அதாவது ஒளிப்பதிவு ஆகும்போது, ஒளிப்பதிவு பண்ணும்போது அந்த அந்த வரிகளுக்கு உரியவர்கள் கவிஞர்களோ அல்லது இசையமைப்பாளர்களோ உங்களை பாராட்டிய தருணங்கள்? பாராட்டிக்காங்க. உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. சிவகங்கை மாவட்டம். ஆமாம், அது தமிழ் மேலே உள்ள ஆர்வம் தான். ஆர்வம் உச்சரிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க நிறைய பேர். இப்போ இது இல்லாமல் சில காலங்கள் நீங்கள் வந்து அயல் நாடுகளுக்கெல்லாம் போய் அங்கே. ஆமாங்க, காதல் திருமணம் இந்த சுனாமி பணி நிகழ்ச்சி அது முடிஞ்சுதான். அப்போ ஒரு நிகழ்ச்சியில் பாடும்போது ஒரு கல்லூரிக்கு பாட வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. அப்போ அங்கே கல்லூரியில் வந்து முதலாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க அந்த அவங்க. அப்போ அவங்க கூட இணைஞ்சு பாட வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்கள ரொம்ப பிடிச்சி காதல் காதல் திருமணம் பண்ணிட்டான். அவங்க முதலீரை படிக்கும்போதே காதல் திருமணம் ஆயிடுச்சு. அப்போ பொருளாதார பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தனியாக பேச்சுலராக நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி திருமணம் பண்ணியாச்சுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. வீட்டோட அனுமதி இல்லாமல் திருமணம் பண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் 2 வருஷம் அவங்க படிக்கணும்னு சொல்லி விடுதியில் தங்க வச்சு தான் படிக்க வச்சேன். ஏன்னா அவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, மாப்பிள்ள வேறு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்கள திருப்பூரில் விடுதியில் தங்க வச்சு ஈரோட்டில் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ 2 வருஷம் கம்ப்ளீட் முடிச்சிருட்டோம் படிப்பு அப்படின்னு சொல்லி படிப்பை முடிக்க வச்சேன். அப்போ இங்கே நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு நான் கேட்ரிங்லாம் போயிருக்கேன், வேலைக்கு கேட்ரிங் போயிருக்கேன். அந்த மாதிரி கிடைக்கிற வேலைகள் இந்த மாதிரி ரெக்கார்டிங் உங்கள மாதிரி நல்ல ஆட்கள் தான் எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தது. அப்போலேருந்தே பெரிய சப்போர்ட்டாக இருந்தீங்க. அப்போ அந்த மாதிரி இந்த வேலைகள் பார்த்துட்டு அவங்களுக்கு போய் இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுவேன். கட்டி அப்போ
மூணு வருஷம் அவன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சென்னை கூட்டு வந்தேன். சென்னை கூட்டு வந்து ஒரு வீட்டில் தங்கி வேலை படிக்க, அவங்க படித்ததுக்கு வேலைக்கு தேடினா சரியாக அமையல. அப்போ எனக்கு வெளிநாட்டில் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடச்சி, இந்த தமிழ் கிளப்புகள்லாம் பாடுறதுக்கு. அப்போ சரி பொருளாதாரம் இந்த பிரச்சனை, நம்ம தனியாக இருக்கும்போது தெரியலங்க, அவங்க கூட வந்தோன்னா பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அப்போ நான் போயிட்டேன், அவங்கள அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு அவங்க அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அப்போ விட்டோன்னே நான் ஃபாரினில் போய் பாடினேன் கிளப்பில். எவ்வளோ காலங்கள் வந்து 7-8 வருஷம் அப்படி போயிடுச்சுங்க. இந்த காலங்களில் இங்கே இருந்திருந்தா இன்னும் நம்ம உயர்ந்திருப்போம் இந்த துறையில், அந்த மாதிரி இருக்கு. பெரிய அளவில் நான் நினச்சேன், எனக்கு அங்கே தான் பாடிக்கிறேன், ஆனால் மனசில் அங்கே தான் இருக்கும். அந்த நாட்கள் இங்கே இருந்து தானே எனக்கு ஒரு பெரிய அடையாளம் கிடச்சிருக்குங்க, அந்த நாட்கள் வீணாயிருச்சு. அது ஆனாலும் கிடைக்கும். ஆமாம், கிடைக்குங்க. அந்த அப்போ வந்து அவங்க 2 வருஷம் என்னோடய வருஷத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன் விளையாட்டுக்கு, அந்த 2 வருஷத்தை எனக்கு இப்போ கொடுன்னு சொல்லி தான். இப்போ நான் இப்போ உங்களுடைய குழந்தைகள்? ஆமாம், பெரிய 2 பெண் குழந்தைங்க எனக்கு, துவாரகா பெரிய பாப்பா, சின்ன பாப்பா ஆதிரை. பெரிய பாப்பாங்களுக்கு ஆர்வம், ரொம்ப ஆர்வம் இருக்கு. அதான் பாடுறாங்க, கீபோர்ட்லாம் வாசிப்பாங்க. ஆனால் அவங்கள நம்ம கட்டாயப்படுத்துறதில்ல, அவங்க தனித்திறன் என்னமோ அதில் வரட்டும் அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு கலைஞனுக்கும் இந்த இடத்தை தொட வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆமாங்க. உங்களுக்கு அப்படி என்ன குறிக்கோளோடு இருக்கீங்க? இல்லை, தமிழில் பாடணும், எனக்கு வேறு எந்த மொழியிலையும் பாடணுங்கிற விருப்பமே இல்லை. ஆனால் பாடியிருக்கேன், நான் வாய்ப்பு கிடைக்கும்போது தமிழில் எழுதி வச்சு பாடியிருக்கேன். ஆனால் எனக்கு முழுக்க முழுக்க தமிழில் பாடணும்னு ரொம்ப ஆசை. தமிழில் ஒரு பாடகர் வரிசையில் ஒரு அடையாளமாக இருக்கணும், ஒரு அடையாளத்தோடு சாகணும்னு ஆசைப்படுறேன். திரைப்பட கலைஞர்களில், திரைப்பட கலைஞர், அதாவது பாடல் பாடுகிறவர்கள், அவங்களில் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடகர்? எனக்கு கோயம்புத்தூர்ல இருக்கும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, நான் சினிமாவில் பாடணும் அப்படின்னு நினச்சி வந்தது உன்னிகிருஷ்ணன் சார் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த காதலன் படம் வரும்போது நான் ரொம்ப சின்ன பையன். அப்போ அதில் பாடின ஒரு முதல் பாட்டே வந்து தேசிய விருது. அந்த குரல் என்னை பயங்கரமான ஒரு வசீகரித்தது. அவரை நேரில் சந்திக்கிறேன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஆர்வி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது காந்திபுரத்தில், அங்கே வேலை பார்த்துக்கிட்டே நான் ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறதுக்கு வாய்ப்பு தேடுவேன். 8 மணி நேர வேலை, மாதம் 600 ரூபா சம்பளம். அப்போ வெளியில் போய் அந்த டியூட்டி முடிஞ்சு போய் வாய்ப்பு தேடி இதுவும். அப்போ என்ன வழின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாரு, அவரே பண்ணுறாரு. அப்போ அந்த நிகழ்ச்சி எப்படியாவது பார்த்தணும் 2000ல். அப்போ போய் பார்க்கணும்னு டிக்கெட் எனக்கு கிடைக்கல. சாயங்காலம் நிகழ்ச்சிங்க, எனக்கு டிக்கெட் கிடைக்கல, உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன் நான். அப்போ இந்த கொக்கோகோலா விநியோகம் பண்ண வருவாங்க, அந்த அவங்க அதில் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னோடய இதை பார்த்துட்டு, ஏன் அவர் அழுதுகிட்ருக்காருங்க கேட்கும்போது, இந்த மாதிரி இல்லைன்னா அப்போ நான் கேட்டு இப்படியே வாங்கி தரேன் சொல்லி 6 மணிக்கு நிகழ்ச்சிங்க, எனக்கு 5 மணிக்கு டிக்கெட் கிடைக்குது, ஏன் ஓடுறேன். ஓடி பீளமேட்டில் அந்த நிகழ்ச்சி நடந்துச்சுங்க, போய் பானு. அன்றைக்கி அவர் நல்லா தான் பாடினார், ஆனால் தொண்டை கட்டினது எனக்கு தான். அவர் பாட பாட எனக்கு கூட பானு பாடுங்கிற அந்த ஆர்வம், அதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் நிறைய பேர் பிடிக்கும், எஸ்பி பாலசுன் ஐயா பிடிக்கும், ஜேசாஸ் ஐயா ரொம்ப பிடிக்கும். ஆமாம். இப்போ இளமையில் இவர்கள் பாடியது, நீங்கள் வந்து அவர் உன்னிகிருஷ்ணன் பாடுறது படம் வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி உள்ள கலைஞர்கள்லாம் இருக்காங்களே பாடகர்கள்? ஆமாம் ஆமாங்க. அவங்கள யார் ஐயா பிடிக்கும்? ஐயா டி எம் சௌந்தரராஜன் ஐயா கூட பிடிக்கும் எனக்கு ரொம்ப. ஆமாம், பிடிக்கும். இவங்க பாடகிகளில்? பாடகிகளில் எனக்கு ஜானகி அம்மா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அவங்களுடைய அதில் ஒரு வசீகராகும். சுஷிலா அம்மா ரொம்ப பிடிக்கும். சில பாடலை கேட்கும்போது இந்த பாடல் நம்ம பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுகிறது உண்டா? ஆமாங்க, அது எப்படி இந்த பாட்டை நம்ம பாடியிருக்கலாம், அது அந்த மாதிரி நம்ம ஆசையை வந்து ஆர்கெஸ்ட்ராவில் பாடி நிறைவேற்றிக்கிறோம், இந்த பாட்டு நம்ம பாடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி பிடித்த பாடல்கள் நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட பாடல்கள் என்ன? ஏதாவது என்ன வண்ணம் கொண்ட வெண்ணிலவே ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப பிடிக்கும். மலையோரம் வீசும் காற்று இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அந்த மெலடி 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 எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு மெலடி தான் எனக்கு நல்லா வரும் வேறு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு கலைஞர் இருக்க முடியாது எல்லாத்தையும். ஆமாம், எல்லாமே எல்லா பாட்டுமே பாடுவேன். அது தண்ணி தொட்டி தேடி வந்த அந்த பாட்டும் அந்த மாதிரி பாட்டும் பாடுறது. இப்போ நீங்கள் நிறைய மேடை கச்சேரிகள்லாம் பாடிவீங்க, அப்போ வந்து திரும்பவும் பாடுங்க ஒன்ஸ் மோர் அப்படின்னு. ஆமாம், அது மெலடி தான் கேட்டிருக்காங்க. நிறைய பாடல்கள், இந்த மணமாலையும் மஞ்சளும் சூடின்னு ஒரு பாட்டு இருக்குது, அதெல்லாம் கேட்டிருக்காங்க, திரும்ப பாட சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி சில பாட்டெல்லாம் ஒன்ஸ் மோர் கேட்பாங்க. ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சுங்க, இப்போ புது பாட்டு நிறையா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆர்கெஸ்ட்ராவே குறைஞ்சிருச்சு, டிஜே அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த அதிகமாக ஆட்டத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த புதிய பாடல்களே நீங்கள்? ஆமாம், அதுவும் பாடுவோம், அது பயிற்சி பண்ணி பாடுவோம். ஏன்னா ஆர்கெஸ்ட்ரா போகும்போது எதுவும் பாட மாட்டேன், அது பாட மாட்டேன் சொல்ல முடியாது, எல்லா பாடலுமே பயிற்சி எடுத்துருவோம் நம்ம. இப்போ சிலர்லாம் வந்து கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுக்கும் சிடி அனுப்புறது பாடி அப்படிலாம் இருந்து, அப்புறம் அதுக்கப்புறம் மெயிலில் அனுப்புகிறாங்க, அப்படிலாம் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருங்க? இப்போ வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பியிருக்கேன், ஆனால் நிறைய பேருக்கு, சில பேர் பார்ப்பாங்க, சில பேர் பதில் சொல்லுவாங்க, சில பேர் அவங்க இருக்கிற அந்த சார் அதில் வேலை பார்க்க மாட்டேன், வேலை அதிகமாக. இப்போ அந்த மாதிரி யாரையாவது உங்களை அழைத்து அழைத்து அந்த மாதிரி இல்லைங்க, எனக்கு டி இமான் சாரை பார்க்கணும் ரொம்ப ஆசை. அவர் இந்த புதிய ஆளுகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, இந்த மாதிரி
அவர் ஜிவி பிரகாஷ் யுவன் சங்கராஜெல்லாம் அப்படி இது பண்ணுறாங்க. எனக்கு அவங்களாம் பார்க்கணும் ஆசை, ஆனால் அவங்கள போய் தொட முடியல. அது எப்படி இன்னும் இருக்குமோன்னு தெரியல நமக்கு, அது ஒரு தயக்கம் இருக்குது. அந்த இடத்த அடைவதற்கு இடைப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க, அவர்கள் மூலமாக நீங்கள் போகிறதுக்கான வழியை? ஆமாம், அதுக்கு சரியான ஆட்கள் எனக்கு தெரியல, அது பண்ணணும் ஐயா, பண்ணணும். திரைப்பட பாடல்கள் எனக்கு கொஞ்சம் பாடிருக்கீங்க, வெளியில் வந்திருக்கு, புகழ் பெறலாம். அதில் வந்து அப்படி இருக்கேன். ஆமாம், இப்போ இப்போ இந்த சமீபத்தில் வந்து ஒரு அவார்டு ஒன்று வாங்கிய ஒரு படம் வந்து சார் அமித் சாரோட அசிஸ்டண்ட்டுங்க சமீர்னு சொல்லி, கனவு மெய்ப்படும். அது வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான், அது வந்து அவார்டு வாங்கியிருக்கப்போ. அதில் ஒரு பாட்டு நான் பாடியிருக்கேன், நீல்சன் சொல்லி ஒரு மியூசிக் டைரக்டர் வாக்கருப்பன் எழுதியிருக்கார் அந்த பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு அது. அந்த படம் வந்து ரொம்ப நல்ல பார்வையாளர் போய் சென்று அடைஞ்சிருக்கப்போ. ஆமாம், அவங்க இப்போ பெரிய அளவு பெரிய படம் பண்ண போகிறாங்க, அதுலேயும் அவர் இயக்குனர் என்னை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருங்க. சரி, அதாவது நீங்கள் படித்த காலங்களிலும் சரி அதற்கு பின்பும் இறை இசையில், அதாவது ஒளிப்பதிவு ஆனதுலாம் சொன்னீங்க, வேறு மேடைகளெல்லாம் என்னென்ன பாடியிருக்கீங்க? ஆமாம், எங்கள் ஊர் பங்கு நான் சின்ன வயசில் சரியாக அதை என்ன சொல்கிறது கேள்வி ஞானத்தில் பாடின அதே நான் வந்து கொஞ்சம் பெரிய பையனானதுக்கப்புறம் ஊருக்கு போகும்போதெல்லாம் குழந்தைங்களை வச்சு நான் கோயில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பசங்களை. அது நிறைய பேர் நிறைய பாடியிருக்காங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் அதிகமாக ஊருக்கு போக முடியாத சூழல், இந்த மாதிரி வெளியில் திருமணத்துக்கு அப்புறம் வெளியில் வந்துட்டேன். ஐடி படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் புனித வளர்ந்து அரிச்சாச்சுன்னு இருக்கு ஞான ஒளிபுரம் மதுரையில், அங்கே நான் கோயில் பாடியிருக்கேன். அங்கே பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர்லேயும் நடந்தது. கோயம்புத்தூரில் ஒரு கிறிஸ்மஸ் சமயத்தில் ஒரு பாட்டு போட்டி ஒன்று நடந்துச்சுங்க மணிக்கூண்டு பக்கத்தில், அங்கே சர்ச்சில் வந்து நான் முதல் பரிசு வாங்கினேன். ஆமாம், அதை பாராட்டி அதுக்கப்புறம் சர்ச்சில் எப்போவுமே பாடப்படுவோம். திருமணத்துக்கு முன்பு? சரி சரி. ஆமாம், திருமணத்துக்கு பின்பு வந்து இந்த இதுகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சர்ச்சில் பாடுறது அதிகமாக நான் வாய்ப்பு எனக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லலாம், ஏன்னா அது இது பண்ணலை. பொருளாதாரத்தை தேடி ஓடி ஓடி நிறைய விஷயங்களை நான் இழந்துட்டேன்னு தான் சொல்லணும். ஆமாம், ஆனால் வயசு ஒன்றும் ஆகிடல, வயசு இன்னும் ஆகலை. இப்போ உங்கள் திருமதி உங்களோட குரலில் கவரப்பட்டாரா? ஆமாங்க, அதனால தான் காதலே உண்டானுச்சு. அவங்க பிடிவாதமாக நின்னாங்க. நான் படித்து முடிச்சக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அவங்க அது அவங்க பாடுவாங்க. இப்போ பாடிட்டு இருக்காங்க, இப்போ பாடுறாங்க, இப்போ இசை ஆசிரியராக இருக்காங்க. ஆமாம், சின்ன அளவுக்கு இசைத்துறையில் அவங்க எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்காங்க? இருக்காங்க, ரொம்ப இருக்காங்க. ஆனால் என்ன பயம் அவங்களுக்கு, குழந்தைங்க ஆனதுக்கப்புறம் நான் இதிலேயே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கனால பொருளாதாரத்தில் இன்னும் மேலும் கஷ்டப்பட்டுருமோன்னு ஒரு பயம். இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு இல்லை, இப்போ ஒரு வேலை கிடச்சிருச்சு அவங்களுக்கு, அதனால இது பண்ணுறாங்க. ஆனால் சேர்ந்து இல்லையே அப்படிங்கிற ஒரு இது. அவங்க எல்லாம் ஊரில் இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்க, நான் சென்னையில் இருக்கிறனால அவங்களுக்கு அது ஒரு பயமாக இருக்குது. இன்னொன்று திடீர்னு நாங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது பாடுறதுக்கு வாங்கணும்போது ஐயா நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். ஆமாங்க, அது ஒரு அப்பப்போ அது ஒரு பிரச்சனை இருக்குங்க. மாதம் ஒரு முறை போய் குழந்தைங்களை பார்க்கணும், அந்த நேரத்தில் ஒரு வாய்ப்பு வந்து அதை தவிர விட்டுருந்தேன். ஆனால் இப்போ பாடலுக்காக உங்களது இல்லறத்தை கூட கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்வத்துக்காக இங்கே இருக்கிறீங்க. நிச்சயமாங்க, உங்களுடைய ஆர்வத்தை பார்த்து அல்லது கேட்டு நிறைய வாய்ப்புகள் உங்களை வந்து அடைய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. நீங்கள் ரொம்ப நன்றி, 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 வணக்கம்.